பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் தொடங்கியிருக்கிற புத்தவியல் மற்றும் திராவிடியல் அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு இந்த உரையை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக முதற்கண் பேராசிரியர் கருணானந்தம் அவர்களுக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத் துறைக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடத்தினுடைய சோசியல் லெஜிஸ்லேஷன், சமூக சட்டங்கள் என்னும் தலைப்பின் கீழ் கருத்துக்களை பேச வேண்டும் என்று இந்த அறக்கட்டளையின் சார்பில் எனக்கு பணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக சமூக மாற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக புரட்சி என்று சமூகத்திலே மாற்றங்களை பற்றி சொல்லப்படுவது உண்டு. சோசியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சிக்கு அடித்தளமாக சமூகத்திலே சில அசைவுகளை, சமூகத்திலே சிந்தனை போக்குகளில் சில மடைமாற்றங்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக மக்களிடத்திலே சிந்தனை மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு சட்டங்கள் தேவைப்படுகிறது. மற்றொன்று, சமூகத்திலே அடித்தளத்திலே உழன்று கொண்டிருந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டுக்கும் கைதூக்குவதற்காக அரசினுடைய சமூக நல திட்டங்கள், சட்டங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு காலத்தில் ஆட்சிகள், அரசுகள், வலதுசாரிகள், இடதுசாரிகள், இரண்டுக்கும் இடைப்பட்ட மத்திய போக்குள்ளவர்கள் என்ற தத்துவார்த்தங்கள் பேசப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் அண்மை காலமாக, குறிப்பாக 1990களுக்கு பிறகு, உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் என்ற ஒரு கோட்பாடு உலகம் முழுவதும் வரத் தொடங்கியதற்கு பிறகு வலதுசாரி சிந்தனைகளிலும் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இடதுசாரி சிந்தனைகளிலும் அவர்களுடைய கடும் போக்குகளில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. உலகம் முழுதும் ஒரே குடையின் கீழ், ஒரே வணிகத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளிடையே ஏற்பட்ட வர்த்தக பரிமாற்றங்கள், ஒப்பந்தங்கள், அதற்காக ஏற்பட்ட உலக வர்த்தக நிறுவனங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாகவும், வளர்கின்ற நாடுகளுக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு போக்குகளும் இன்றைக்கு உலகத்தில் ஒரு நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், சமூக மாற்றத்திற்கான சட்டங்கள் என்பது ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலனுக்கான அரசாங்கங்கள் என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் நின்றுதான் இன்றைக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களும், மக்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான திட்டங்களும் செய்யப்பட வேண்டிய நிலையில் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இது ஒரு வித்தியாசமான நாடாக இருந்திருக்கிறது. உலகத்திலே பணக்காரர்கள், ஏழைகள், முதலாளிகள், தொழிலாளர்கள் என்ற வர்க்க பேதங்கள் இருந்திருக்கின்றன, இனவழி பேதங்கள் இருந்திருக்கின்றன. மாறாக நம்முடைய நாட்டில் மட்டும்தான் இவைகளை கடந்து சாதி என்கின்ற பிறப்போடு ஒட்டி வருகின்ற ஒரு அடையாளம் இந்த நாட்டில் திணிக்கப்பட்டு, அந்த சாதி என்பது ஒரு தனி மனிதருக்கான அடையாளம் என்ற எல்லையோடு குறுகிவிடாமல் ஒரு சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு கோட்பாடாக, சமூகத்தினுடைய போக்கை நிர்ணயம் செய்கின்ற ஒரு கொள்கையாக அது மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு சுரண்டலுக்கு இந்த சமுதாயம் உள்ளாக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்பட்ட நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலே எழுந்தாலும் கூட, தமிழ்நாடு அதற்கு முன்னுதாரணமாக வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1916 தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி வேண்டும், அவர்களுக்கு கல்வியில், உத்தியோகத்தில், அரசு அதிகாரத்தில், சமூக வாழ்க்கையில் அவர்களுக்கு சுயமரியாதை வேண்டும், சமூக நீதி வேண்டும், அவர்களுடைய பண்பாடுகளை காத்து கொள்கின்ற உரிமை வேண்டும் என்ற முழக்கங்கள் இந்தியாவில் வேறு பல மாநிலங்களில் இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவை வலிமையான முழக்கங்களாக மாறியது மட்டுமின்றி இயக்கங்களாக செயல்படுகின்ற ஒரு போக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சமூக சோசியல் வெல்ஃபேர், சமூக நலத்துக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதை நாம் கவனத்தில் கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். சில பேர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள், பொதுவாக இந்த திட்டங்கள்
அறிவிக்கிற பல திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை கவர்வதற்கான ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மகுஜன மக்களை அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்படுகின்ற ஒரு திட்டங்கள் இவைகள் எந்த அடிப்படை மாற்றத்தையும் உருவாக்கப் போவது இல்லை என்ற ஒரு கருத்து ஒரு சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் வைக்கின்ற வாதம் மக்கள் ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பின் கீழ் அடிப்படையான தொழில் வளர்ச்சியின் கீழ் அடிப்படையான நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் கீழ் நாடு வளர்ந்து அந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக தொழிற்சாலை வளர்ச்சியின் காரணமாக அதன் பயன்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து அந்த பயனை மக்கள் கிடைத்து அதன் வழியாக ஏற்படுகின்ற வளர்ச்சி ஒன்றுதான் முறையான வளர்ச்சியாக இருக்க முடியும் மற்றபடி மக்களுக்காக அறிவிக்கப்படுகின்ற சமூக நல சட்டங்கள் திட்டங்கள் இவையெல்லாம் அவை ஒரு பாப்புலிஸ்ட் என்ற பொருளிலே மக்களை கவர்வதற்கான ஒரு திட்டங்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை பலர் பல ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டு வந்தாலும் அவைகளெல்லாம் சரிதானா என்ற வாதங்கள் இப்போது எழுந்திருக்கின்றன இந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட சமூக நலத்துக்கான திட்டங்கள் சட்டங்கள் தான் நீங்கள் கட்டமைப்பை வலி செய்து தொழிற்சாலைகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அதன் வழியாக மக்களுக்கு பயன் போய் சேர்கின்ற ஒரு காலம் வரை காத்திருப்பதற்கு ஏற்கனவே நாம் பல சோதனை முயற்சிகளை செய்து பார்த்தும் அந்த பயன்கள் அடித்தள மக்களுக்கு சரியாக போய் சேராமல் அவை நம்முடைய நிர்வாக கட்டமைப்பால் நிர்வாகத்தை நடத்தி செல்லுகிறவர்கள் இருக்கின்ற ஆதிக்க மனப்பான்மையின் காரணமாக மக்களை சென்றடையாமல் கடுமையான நெருக்கடிகள் தோல்விகளிலே முடிந்திருக்கிறது என்பதைத்தான் கடந்த கால அனுபவங்கள் நிர்வாக அமைப்பு முறைகள் வழியாக நாம் உணர முடிகிறது இந்த பின்னணியில் சாதிய கட்டமைப்பும் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட ஒரு பெரும்பான்மை மக்களை கொண்ட ஒரு நாட்டில் இவர்களை சமூகத்தில் சுயமரியாதை உள்ளவர்களாக உரிமை பெற்றவர்களாக முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனை எழுந்தபோது தமிழ்நாட்டில் தென்னகத்தில் அன்றைய சென்னை மாகாணத்தில் எழுந்த ஒரு குரல் என்பது இந்த மக்களுக்கு முதலில் கல்வியை தர வேண்டும் அடுத்து அரசு பதவிகளில் அவர்களுக்கு உரிய பங்கினை வழங்க வேண்டும் மூன்றாவது அரசியலில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் செய்யப்பட வேண்டும் நான்காவது சமூகத்தில் சரிபகுதியாக இருக்கின்ற பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் இந்த திட்டங்களை பரிசீலிப்பதற்காகத்தான் அன்றைக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்ற ஒரு கொள்கை அமல்படுத்தப்பட்டது இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அமல்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது இவை தகுதி உள்ளவர்களை நம்முடைய நிர்வாக அமைப்புக்கு கொண்டு வராது நிர்வாக அமைப்பை அது குலைத்துவிடும் என்றெல்லாம் அன்றைக்கு பேசப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கான வாய்ப்புகளை தடுப்பதுதான் இந்த வகுப்புரிமை என்று அன்றைக்கு பேசப்பட்டது வகுப்புரிமை என்பதனுடைய ஒரு கோட்பாடு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சமூகம் சமூக நீதி என்று நாம் பேசுகிறோம் அந்த சமூக நீதி கூட அடிப்படையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பகிர்வாக சமத்துவம் என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டை உள்வாங்கியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினர்கள் அன்றைக்கு கணக்கிடப்பட்டு அவர்கள் பிரிவினருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற நிலையில்தான் அன்றைக்கு இந்த வகுப்பு வாரி குடிமை என்ற கொள்கை 1920ஆம் ஆண்டுகளிலே தொடங்கப்பட்டது இந்த பின்னணியில் நான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை 1901ஆம் ஆண்டில் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு 2-3 உதாரணங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் 1901ஆம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு நான் ஆதாரமாக உங்கள் முன் வைக்கின்ற ஒரு ஆவணம் 1901ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க அறிக்கை நம்முடைய சமூகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது அந்த அறிக்கை கூறுகிறது ஒரு மனிதனின் சாதி அவனது வாழ்வை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாதிக்கிறது அந்த சாதியே அவனது இருப்பிடத்தை வாழ்விடத்தை தீர்மானிக்கிறது கிராமங்களில் தெருக்கள் சாதி வாரியாக அமைந்திருக்கின்றன அவனது நண்பர்கள் வட்டத்தையும் திருமணம் புரியக்கூடிய எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய சமூக அந்தஸ்தையும் யாரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொன்னால்
அந்த திருமணம் எந்த சொந்த கிராமத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கான வட்டத்துக்குள்ளே தான் திருமணம். அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவனுக்கு சமூக அந்தஸ்து, அது சமூக அந்தஸ்து அந்த ரீஜனல், அதுக்குள்ளே தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் புரியக்கூடிய எல்லையை நிரூபிக்கக்கூடிய சமூக அந்தஸ்தையும் அவனது சாதியை தீர்மானிக்கிறது. அவனது உணவை, அவன் குடிக்கும் பானத்தை, அவனது பெயரை, அவனும் அவனது குடும்ப பெண்களும் அணியக்கூடிய உடைகளை அவரது சாதியை தீர்மானிக்கிறது. இதுதான் 1901 நமது தமிழ்நாட்டில் இருந்த நிலையை பற்றி அரசாங்கம் எடுத்த சென்சஸ் அறிக்கையில் தரப்பட்ட ஒரு தகவல். அதே சென்சஸ் அறிக்கை எப்படி மக்கள் தொகை பட்டியல் தயாரிக்கப்பட்டது என்பதையும் தெளிவாக விளக்குகிறது. அதிலிருந்து நம்முடைய சமூகம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் 1901 நடந்த நிகழ்வுகள். 1916 நீதி கட்சி, நான் பிராமின் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கம் தோன்றியதற்கு முன்பு 1901 இருந்த நிலையை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அப்போது சென்சஸ் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். 350 சாதிகளை தொகுத்து 10 பிரிவுகளாக கிளாசிஃபை பண்ணுகிறார்கள். 10 பிரிவுகளாக அவைகள் பிரிக்கப்படுகின்றன. அந்த 10 பிரிவுகள் என்ன, எப்படி சென்சஸ் மக்கள் தொகை பிரிக்கப்பட்டு கணக்கெடுக்கப்பட்டது? 1 பிராமணர்கள், 2 சத்திரியர்கள், 3 வைசியர்கள், 4 நல்ல சூத்திரர்கள், 5 பிராமணர்களை தங்களின் குடும்ப புரோகிதர்களாக வழக்கமாக அமர்த்துகிற, தொட்டால் லேசான அளவில் தீட்டுப்படுகிற சூத்திரர்கள். இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த சென்சஸ் கிளாசிஃபிகேஷன், தொட்டால் லேசான அளவில் தீட்டுப்படுகிற சூத்திரர்கள். 6 பிராமணர்களை தங்கள் குடும்ப புரோகிதர்களாக எப்போதாயிலும் அமர்த்துகின்ற, தொட்டால் தீட்டுப்படுகிற சூத்திரர்கள். இது 6வது கேட்டகரி. 7வது, பிராமணர்கள் தங்களின் குடும்ப புரோகிதர்களாக அமர்த்தாத, பிராமணர்களை தங்களின் குடும்ப புரோகிதர்களாக அமர்த்தாத, தொட்டால் தீட்டுப்படுகிற சூத்திரர்கள். 8 தொடாமலேயே தீட்டுப்படுகிற ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற சாதியினர். 9 மாட்டுக்கறி சாப்பிடுகிற ஆனால் தொட்டால் மட்டும் தீட்டுப்படுகிற சாதியினர். 10 மாட்டுக்கறி சாப்பிடும் தொடாமலேயே தீட்டுப்படும் சாதியினர். இதுதான் அந்த 10 கிளாசிஃபிகேஷன். இது வந்து அரசாங்கமே இந்த அடிப்படையில் தான் மக்களை பிரித்திருக்கிறது. அப்படித்தான் மக்களும் இருந்திருக்கிறார். சென்சஸ், இந்த சென்சஸ் இப்படி இருந்திருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட நிலையை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அரசியல் கட்சிகளுடைய போக்குகள் எப்படி இருந்தது? நான் எந்த அரசியல் கட்சியையும் குறை சொல்வதற்காக இதை சொல்வதாக கருதிவிடக்கூடாது. நான் சொல்வது என்பது, 1901 தான் நான் சொல்கிறது இந்த சென்சஸ். இதே 1901 கல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெறுகிறது. அந்த கல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டிற்கு நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் அந்த மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறார். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்டு காந்தி அவர்கள் அந்த மாநாட்டிலே என்ன நிகழ்ந்தது, தமிழ்நாட்டிலிருந்து வந்த காங்கிரஸ் பிரதிநிதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை காந்தியடிகள் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே அவர் பதிவு செய்து எழுதி வைத்திருக்கிறார். காந்திய சுயசரிதையில் இந்த கல்கத்தா மாநாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், தமிழர் பிரதிநிதிகளின் சமையல் கூடம் மற்றவர்களின் சமையல் கூடத்திற்கு தொலைவில் தனியாக இருந்தது. தாங்கள் சாப்பிடுவதை பிறர் பார்த்துவிட்டால் கூட தோஷம் என்று தமிழ் பிரதிநிதிகள் கருதினார்கள். எனவே அவர்களுக்கு என்று தனி சமையல் கூடத்தை கல்லூரி மைதானத்தில் அமைத்திருந்தார்கள். நாற்புறமும் தட்டி வைத்து இந்த கூடம் கட்டப்பட்டு இருந்தது. அதில் ஒரே புகை யாரையும் மூச்சு திணறல் செய்து விடும். சமைப்பது, சாப்பிடுவது, கையலம்புவது எல்லாம் அதற்குள்ளே தான். திறப்பே இல்லாத இரும்பு பெட்டி போல அது இருந்தது இந்த இடம். இது வர்ண தர்மத்தின் சீர்கேடாகவே எனக்கு தோன்றிற்று. காங்கிரசின் பிரதிநிதிகளுக்கு உள்ளேயே இத்தகைய தீண்டாமை இருந்து வருகிறது என்றால், இவர்கள் யாருக்கு பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்கள், அந்த மக்களிடம் தீண்டாமை இன்னும் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு பெருமூச்சு விட்டேன். எவ்வளவு மோசமான நிலையில் அவர் இருந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம்
என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு நான் பெருமூச்சு விட்டேன். இது காந்தி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே பதிவு செய்திருக்கிற ஒரு போக்கு. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.